ஆஸ்வின்ஸ் அப்படின்ற படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு பேய் படத்தை தாண்டி இது ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எதை பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இந்த ரெண்டு உலகத்தை பற்றி பேசுது. அதாவது நம்ம இறக்கும்போது நம்ம இன்டர்மீடியட் வேர்ல்டு அப்படின்ற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிடுறோம். அந்த வேர்ல்டில் நம்ம வந்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்து வர ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வச்சு ரெண்டு வேர்ல்ட்ஸை வச்சு ரெண்டு மைண்ட்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. வசந்த் ரவி ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ராக்கிலையும் சரி தரமணியிலும் சரி அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்ல படமாக இருந்தது ரெண்டுமே. இதனால இந்த படத்துலையுமே வந்து ரொம்ப அவர் தான் படமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து படம் வந்து ரொம்ப ஹாரிஃபைங்காக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஜம்ப் ஸ்கேர்ஸ் வந்து சீப் ஸ்கேர்ஸாக இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம பயப்படாமல் ஓட விட்டுருவாங்க. அது நல்ல தேட்டர்ஸ், நல்ல சவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஓட விட்டுருவாங்க அந்தளவுக்கு இருந்தது அந்த சவுண்டிங்கு. அதையும் தாண்டி பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது, அதாவது ஒரு மேன்ஷனுக்குள்ளே நடக்குது. அந்த மேன்ஷனை காட்டுற இடம், அந்த மேன்ஷனோட லேண்ட்ஸ்கேப்பு, அந்த மேன்ஷனுக்கு போகிற வர இடங்கள், அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே பயமுறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு மாதிரி ஹாரிஃபைங்காக இருந்தது மியூசிக்கு. ப்ளஸ் சைக்காலஜிக்கலாக இந்த படம் நீங்கள் வந்து எப்படி ஒரு பேடு ஈவிலுக்கு வந்து எதிர்த்து சண்டை போடுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் படத்தில் ஒத்து போகாமல் தான் இருக்குது. ஏன்னா பேய் படம்னும் போது வந்து இது நமக்கு வந்து எல்லை மீறிடுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேய் படமாக இருந்துச்சு. ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் கிடையாது படத்தில், தேவையில்லாத விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு ரெண்டு சிலையை பற்றின படம், அப்புறம் இன்டர்மீடியட் வேர்ல்டு, அந்த எமோஷன் அதெல்லாமே நல்லா இருந்தது. ஹீரோ வந்து எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக எப்படி போராடுறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வகையில் இந்த மாதிரி ஸ்டோரி சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே தியேட்டர்ஸில் பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப சாதாரணமான படங்கள், அதாவது காஞ்சூரிங் மாதிரியான பேய் படங்கள், அதுவும் ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கிற பேய் படங்கள் தான், அது ஒரு சாதாரணமான பேய் படம். ஒரு பேய் இருக்கும், வரும், ஒரு வீட்டை உயிரை வாங்கும், அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு ரெண்டு பேர் வருவாங்க, அவங்க வந்து அந்த பேயை வந்து அடக்குவாங்க, இப்படின்றது தான் கதையாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஸ்டோரி டெல்லிங்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பயமுறுத்தி விட்டுறாங்க, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ஸ்டோரியை பேஸ் பண்ணியே போகுது படம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப லைட்டிங்லாம் வச்சு ரொம்ப 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 நல்லா இருந்தது. படம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு நம்ம ஜாலியாக ஒரு காஞ்சூரிங் மாதிரியான ஒரு காஞ்சூரிங் டூ மாதிரியான படங்களை தியேட்டர்ஸில் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம் தான் குட் வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பாருங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டே இருக்காது. ஏன்னா வந்து நம்ம சவுண்ட் சிஸ்டம்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காது. பட் தியேட்டர்ஸ், நல்ல தியேட்டர்ஸில் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூட நடிச்சிருந்த எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. விமலா ராமன்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஸ்க்ரீன்ஸில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஹாரர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அதுவும் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஹாரர், இது வந்து புதுசாக இருக்குது. இதுவும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். ஏன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால தான்.